தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று முதல் அமல். மளிகை காய்கறி கடைகள் இயங்க தொடங்கின. பொருட்கள் வாங்க கடைகளில் குவிந்த மக்கள். சமூக இடைவெளியை பின்பற்றாததால் தொற்று பரவும் அபாயம். தீப்பெட்டி உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு. 400,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். கடந்த 3 வாரங்களில் 3,400 மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்சிஜன் ரயில் மூலம் தமிழகம் வருகை. தெற்கு ரயில்வே தகவல். வாடகை ஆட்டோக்கள் கார்கள் மூலம் பயணிக்க இ பதிவு வசதி. இணையதளம் முடங்கியதால் பொதுமக்கள் அவதி. கோயம்பேடு சந்தைக்கு வரும் வியாபாரிகள் அடுத்த 10 நாட்களுக்குள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். தவறினால் உள்ளே அனுமதி இல்லை என மாநகராட்சி அறிவிப்பு. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்தது. இந்நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி காய்கறி கடைகள் மளிகை கடைகள் பழுது நீக்கும் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. அரசு அலுவலகங்கள் 30% பணியாளர்களுடன் இயங்குகின்றன. சார்பதிவாளர் அலுவலகங்களில் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. மீன் சந்தைகள் இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் சில அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இ பதிவு பெற்று கார்களில் 3 பேரும் ஆட்டோக்களில் 2 பேரும் பயணம் செய்கின்றனர். இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மதுரை மாநகரில் காலை முதல் மளிகை காய்கறி இறைச்சி கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. பொது இடங்களில் அதிக அளவில் மக்கள் கூடினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள காவல்துறை தளர்வுகளை மீறுபவர்களை கண்காணிக்க 50 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதிக அளவில் மக்கள் கூடினால் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மார்க்கெட் பகுதியில் காய்கறிகள் விற்பனை விறுவிறுப்பாக துவங்கியது. ஊரடங்கில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மாரணியில் புது உற்சாகத்தில் வியாபாரிகள் கடைகளை திறந்துள்ளனர். சில இடங்களில் மக்கள் நடமாடுவதையும் காண முடிந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மிலிட்டரி கேன்டீனில் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் கூட்டமாக காத்திருக்கின்றனர். தீப்பெட்டி உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அனைத்தும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் நிலையில் அங்கு ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதால் மூலப்பொருட்கள் வருவதில் சிரமம் ஏற்பட்டு தீப்பெட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் தென்காசி நெல்லை தருமபுரி வேலூர் மாவட்டங்களில் தீப்பெட்டி உற்பத்தி நடைபெற்று வருகிறது. 300 பகுதி இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதன் சார்பு தொழிற்சாலைகள் 2,000 என 2,300 தொழிற்சாலைகள் தீப்பெட்டி உற்பத்தி செய்து வருகின்றன. இதனை நம்பி 400,000 தொழிலாளர்கள் உள்ளனர். தீக்குச்சிகளை தயாரிக்க தேவையான மரத்தடிகள் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் குளோரேட் புதுவை மாநிலத்தில் இருந்தும் கேசின் குஜராத் மாநிலத்தில் இருந்து வருகிறது. கடந்த மாதம் தீப்பெட்டி ஆலைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி முதல் அரசு விதித்துள்ள விதிமுறைகளின்படி தீப்பெட்டி ஆலைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. தீப்பெட்டி ஆலைகள் செயல்பட தொடங்கினாலும் மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக மீண்டும் ஆலைகளை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கேரளா கர்நாடகா புதுச்சேரி குஜராத் மாநிலங்களிலும் ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதால் மூலப்பொருட்கள் வருவதில் தடை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கையில் வைத்திருந்த மூலப்பொருட்கள் தீர்ந்துவிடும் என்ற அச்சத்தில் தற்பொழுது தினமும் 3 முதல் 5 மணி நேரம்தான் தீப்பெட்டி உற்பத்தி நடைபெற்று வருகிறது. எனவே தீப்பெட்டி மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா காரணங்காண்டி 25 நாள் லீவ் விட்டுருந்தோம். இப்போ வந்து திறக்கிறதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்ததுனால இப்போ 4 நாளாக தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து ஓப்பன் ஆகி நடந்துட்டுருக்கு. மூலப்பொருட்கள் வந்து எல்லாமே அனைத்து வெளி மாநிலத்திலிருந்து தான் மூலப்பொருட்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கேரளாவிலேருந்து குச்சியோ இல்லை குளோரெட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கேசின் குஜராத்திலேருந்து வெளி மாநிலத்திலிருந்து அனைத்து பொருளுமே வரணும். அதுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதுனால எங்கள் மூலப்பொருட்கள் வந்து எங்களுக்கு தட்டுப்பாடு ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து உடனடியாக இதில் தலையிட்டு எங்களுக்கு வந்து மூலப்பொருள் வந்து உடனடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்குதடைன்னு கிடைக்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களுக்கு தொழிலை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்ய மாதிரி இருக்குது. கம்பெனி இப்போ 1st திறந்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை கொடுத்தாங்க. ஒரு 25 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்க முடியுது. 25 ரூபாய்க்கு வேலை முடிச்சு அவங்களுக்கு பண்டல் பண்ணால் தான் அவங்க சம்பளம் போடுவாங்க. அந்த சம்பளம் போட முடியல அவங்களால. அவங்கள்ட்ட எப்படி கேட்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் வண்டி பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க, வண்டி விட மாட்டாங்க, எங்கே போய் குச்சி வாங்குவாங்க. 25 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு வேலை பார்க்க முடியுது. 25 ரூபாய் எப்படி வச்சு எப்படி பழைக்க முடியும்? சுகர் பேஷண்ட்டு மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும், எங்கே போய் நாங்கள் சாப்பிட என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. எங்களுக்கு கோயில்பட்டில் எப்படி தான் பழச்சி வர போகிறோமோ தெரியாது, அந்த வழியே இல்லை. மேலும் கடந்த ஆண்டு ஊரடங்கு காலத்தில் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கியது. அதே போன்று தற்போது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக தமிழகத்திற்கு இதுவரை 3400 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை ரயில்கள் மூலம் கொண்டு வந்திருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் 50 ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் தமிழகத்திற்கு 3404.85 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று 444 மெட்ரிக் டன் மருத்துவ திரவ ஆக்சிஜனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கு தளர்வின் ஒரு பகுதியாக வாடகை ஆட்டோக்கள் கார்கள் மூலம் பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான இ-பதிவு செய்வதற்கான வசதியும் தமிழ்நாடு இ-பதிவு இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இ-பதிவு இணையதளத்தில் தனிநபர் மற்றும் குழுவாக சாலை வழி பயணம் என்ற இணைப்பில் சென்று பயணத்தின் முறை குறித்து பதிவு செய்ய வேண்டும். என்ன காரணத்திற்காக பயணம் என்ற விளக்கத்தையும் குறிப்பிட்டு உரிய காரணத்தை தேர்வு செய்து பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இ-பதிவு இணையதளம் முடங்கியுள்ளது. ஒரே நேரத்தில் பலரும் இ-பதிவு செய்ய முயற்சிப்பதால் இணையதளம் முடங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரும் வியாபாரிகள் அடுத்த 10 நாட்களுக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், தவறினால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கோயம்பேடு மார்க்கெட்டில் நடைபெறும் தூய்மைப் பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயம்பேட்டில் ஞாயிறுதோறும் விற்பனைக்கு பிறகு தீவிர தூய்மைப் பணி நடைபெறும் என்றும் கூறினார். கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகள் உட்பட 6340 பேருக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக ககன்தீப் சிங் பேடி கூறினார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று முதல் பத்திரப்பதிவு மீண்டும் தொடங்கும் நிலையில் அங்கு கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பதிவுத்துறை அறிவுரைகள் வழங்கியுள்ளது. பத்திரப்பதிவு நடவடிக்கையின் போது பொதுமக்களிடம் ரேகை பெறுவதற்கு என 1 அல்லது 2 விரல் ரேகை இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தை கிருமிநாசினி கொண்டு துணி மூலம் சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலகங்களில் ஆவணப்பதிவு மற்றும் புகைப்படம் எடுக்கும்போது மட்டும் பொதுமக்கள் முகக்கவசங்களை கழற்றலாம். பின்னர் உடனடியாக முகக்கவசம் அணிவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம், 1 நாளைக்கு 50 டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1,636 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 2,427 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும், நாட்டில் தற்போது 14,00,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 20,421 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
1,63,928 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 2,645 பேரும், சென்னையில் 1,644 பேரும், ஈரோட்டில் 1,694 பேரும், சேலத்தில் 1,071 பேரும், திருப்பூரில் 1,068 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் 268 பேரும், தனியார் மருத்துவமனைகளில் 166 பேரும் என 434 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பிலிருந்து 33,161 பேர் நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சிகிச்சையில் 244,289 பேர் உள்ளனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய அளவு மழை இல்லாததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து வருகிறது. மேலும் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 750 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 313 நேரடியாக வந்து கொண்டிருப்பதாலும் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 96.78 அடியாகவும் நீர் இருப்பு 60.74 டிஎம்சியாகவும் உள்ளது. சென்னை அத்திப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தில் வாழும் பொருளாதாரத்தை இழந்த மக்களுக்கு சென்னை கொரட்டூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக 500 நபர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாம்புவேல், கொரட்டூர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பிரகாஷ், முன்னாள் தலைவர் கவிதா ராம்மோகன் மற்றும் ரோட்டரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணபதி சுரேஷ் கலந்து கொண்டு விநியோகித்தனர். மேலும் ரோட்டரி சங்கத்தினர் 30,000 குடும்பத்தினருக்கு ரூபாய் 1,000 மதிப்பிலான அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை இதுவரை கொடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மையத்தையும் அவர் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், கணினி இயக்குநர்கள், செவிலிய உதவியாளர்கள் உள்ளிட்ட 289 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வழங்கினார். வேதாரண்யம் அருகே பழங்கள்ளி மேட்டில் கணவரை இழந்து 2 குழந்தைகளுடன் வறுமையில் தவிக்கும் வைதேகி என்பவர் தனக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கள்ளிமேடு ஊராட்சி பழங்கள்ளி மேட்டைச் சேர்ந்தவர் 30 வைதேகியின் கணவர் அருண்குமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்து ஒன்றில் உயிரிழந்தார். சாலை ஓரத்தில் குடிசையில் அபினேஷ், அபிஷேக் ஆகிய 2 ஆண் குழந்தைகளுடன் வசித்து வரும் வைதேகி குடும்ப அட்டை இல்லாததால் அரசு வழங்கும் எந்த உதவியையும் பெற முடியாத நிலையில் உள்ளார். இது ஒரு கூப்பன் கார்டோட இல்லை எனக்கு ஒரு இந்த ஒரு அரிசி தவசு வாங்கி குடிச்சு கஞ்சி வாங்கி குடிக்கூட எனக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன். வீடெல்லாம் ரொம்ப ஊத்துது, கீத்து போடுறது கூட எனக்கு வழி இல்லாமல் ஒரு 150 ரொம்ப சிரமமாக இருக்குது. இது எனக்கு பார்த்து ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க. ஊரடங்கால் கூலி வேலைக்கு செல்ல முடியாமல் குழந்தைகளுக்கு பால் வாங்க கூட பணம் இல்லாமல் தவித்து வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே சாலை விபத்தில் தாய் தந்தையை இழந்து பரிதவித்து நிற்கும் 3 பெண் குழந்தைகளின் துயர நிலை குறித்து செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் உதவி செய்ய முன்வந்துள்ளனர். அன்னவாசல் அருகே உள்ள வாதிரிப்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி, அவரது மனைவி மல்லிகா கடந்த 3 நாட்களுக்கு முன் சாலை விபத்தில் உயிரிழந்ததால் அவர்களது 3 பெண் குழந்தைகளும் ஆதரவின்றி உள்ளனர் என்ற செய்தி வெளியானது. செய்தி வெளியானதைத் தொடர்ந்து விராலிமலை சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயபாஸ்கர் முதற்கட்டமாக 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களின் கல்விக்கான உதவியை செய்வதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினர் 25,000 ரூபாய் நிதி வழங்கினர். இந்நிலையில் செய்தி எதிரொலியாக மேலும் சில தன்னார்வலர்களும் சமூக அமைப்புகளும் அந்த குழந்தைகளின் எதிர்கால வாழ்விற்காகவும் கல்விக்காகவும் உதவி செய்ய முன்வந்துள்ளனர். இது அந்த கிராம மக்களுக்கும் குழந்தைகளின் உறவினர்களுக்கும் சற்று ஆறுதல் அளித்துள்ளது.
தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டு உள்ளதால் சத்தியமங்கலத்தில் ஆங்காங்கே மினி மார்க்கெட் செயல்பட தொடங்கியுள்ளது. கோட்டு வீராம்பாளையத்தில் சாலையோர மினி மார்க்கெட் காய்கறி கடைகள் திறக்கப்பட்டன. அங்கு தனிமனித இடைவெளியின்றி விற்பனை நடைபெற்றது. மளிகை கடைகளிலும் தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்படுவதில்லை. வண்டலூர் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாகை மாவட்டம் கோடியக்கரை சரணாலயத்தில் கால்நடை மருத்துவர் மூலம் விலங்குகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் சுமார் 2200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வன உயிரின சரணாலயத்தில் புள்ளிமான், வெளிமான், குரங்குகள், குதிரைகள், நரி போன்ற வனவிலங்குகள் உள்ளன. கோவை மாவட்டம் வாழ்பாறை பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, சிங்கவால், குரங்கு, வரையாடு போன்ற வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. தமிழக மாநில விலங்கான வரையாடுகள் மலைப்பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன. வாழ்பாறை அட்டக்கட்டி பகுதியில் பொள்ளாச்சி சாலையில் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுவதால் வரையாடுகள் கூட்டமாக சாலையில் சுற்றி திரிந்து சாலையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள காசியாபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற திருமணம் ஒன்றில் செண்ட மேளம் முழங்க மாப்பிள்ளை யானை மேல் அமர்ந்து சுமார் 200 மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வந்தனர். மேலும் இந்த திருமணத்தில் 500 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊரடங்கு நேரத்தில் கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் நடைபெற்றதாக திருமண வீட்டாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தக்காளி ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 2 டன் தக்காளி பழங்கள் சேதமடைந்தன. கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியிலிருந்து பாசில் ராயன் என்பவர் தக்காளி ஏற்றிய லாரியில் சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் உள்ள வாழைத் தோட்டத்திற்குள் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பினார். லாரியிலிருந்து 2 டன் தக்காளி பழங்கள் கீழே சிதறி சேதமடைந்தன. தகவல் அறிந்த பவானிசாகர் போலீசார் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் பூக்களை மூட்டை மூட்டையாக குப்பையில் கொட்டும் நிலைக்கு பூ வியாபாரிகளும் விவசாயிகளும் தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் இருந்தது. தற்போது சில தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் விழாக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் மலர் சந்தையில் விவசாயிகள் கொண்டுவரும் மலர்களை வாங்க ஆள் இல்லாத காரணத்தினால் அதனை விற்க முடியாமல் தினம்தோறும் மூட்டை மூட்டையாக மலர்கள் குப்பையில் கொட்டப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. நாகை அருகே தெத்தி பழைய நாகூர் ரோடு பகுதியில் வசித்து வரும் இந்திரா என்பவரது வீட்டின் கொள்ளைப்புறத்தில் வேலியில் இருந்த வலையில் சுமார் 12 அடி நீளமுள்ள முரட்டு சாறை பாம்பு ஒன்று சிக்கியது. பாம்பை கண்ட நாய்கள் கடுமையாக குறைக்க தொடங்கின. இதையடுத்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் அந்த பாம்பை லாவகமாக பாம்பு பிடிக்கும் கருவி கொண்டு பிடித்து சாக்கில் கட்டி வனப்பகுதியில் விட்டனர். திருச்சி தூவாக்குடி வஉசி நகரைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நந்தகுமார், இவரது மனைவி சித்ராதேவி, இவர்களுக்கு தனலட்சுமி, திவ்யா, விக்னேஷ் என 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாட்டால் சித்ராதேவி தனது 3 குழந்தைகளுக்கு அரளி விதையை அரைத்துக் கொடுத்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் விக்னேஷ் மற்றும் திவ்யா உயிரிழந்து உள்ளனர். சித்ராதேவியும் தனலட்சுமியும் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நந்தகுமாரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் குடும்ப பிரச்சினையை மனதில் வைத்துக் கொண்டு அவர் தற்கொலைக்கு தூண்டியிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நந்தகுமார் கைது செய்யப்பட்டார்.
கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் தேவையில்லாமல் சுற்றுபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டது. முடிவு வந்த பிறகு நெகட்டிவ் என்றால் வாகனங்கள் கொடுக்கப்படும் எனவும் பாசிட்டிவ் என்றால் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் காவல்துறையினர் எச்சரித்தனர். நேற்று அந்த வகையில் 15 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கொரோனா டெஸ்ட் எடுக்கப்படும் என்ற தகவல் வாகன ஓட்டிகளிடையே பரவியதால் அந்த பகுதியில் சற்று நேரம் வாகனங்கள் எதுவும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் செயல்பட்டு வரும் ஈகா அறக்கட்டளையினர் ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊரடங்கு காலத்தில் 3 வேளையும் உணவு வழங்கி வருகின்றனர். அந்த பகுதியில் உயிரிழந்த கிருஷ்ணன் என்ற ஆதரவற்ற முதியவரின் சடலத்துக்கு யாரும் இறுதி சடங்கு செய்ய முன்வராததால் ஈகா அறக்கட்டளையினர் இறுதி சடங்கு செய்து உடலை தகனம் செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கொரோனா பாதித்தவர்கள் உள்ள 50 மேற்பட்ட இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் உள்ளன. அந்த பகுதிகளில் சிலர் கட்டுப்பாடுகளை மீறி சுற்றித் திரிவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தது. இந்நிலையில் கூடலூர் போலீசார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். ட்ரோன் கேமராவில் மைதானங்களில் விளையாடிய இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் ஓட்டம் பிடிக்கும் காட்சிகளும் பதிவாகி வருகின்றன. கரூர் மாவட்டம் குளித்தலை மேட்டுமருதூர் தண்ணீர்பள்ளி லாலாப்பேட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வெளியில் செல்ல முடியாமல் தேங்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்காக காலை முதலே மக்கள் கடை வீதிகளில் குவிந்து வருகின்றனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட முதல் நாளே மக்கள் தனிமனித இடைவெளியின்றி கடைவீதிகளில் கூடுவதால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள கீழ்ச்செருவாய் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் வளர்க்கப்படும் மீன்கள் நேற்று மாலை மர்மமான முறையில் செத்து மிதந்தபடி கரை ஒதுங்கின. இது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீன்கள் இறந்ததற்கான காரணம் குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குள்ளவீரன்பட்டி வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் ஏராளமான மயில்கள் சுற்றித் திரிகின்றன. அவற்றுக்கு போதிய உணவு இல்லாமல் விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தி வந்ததால் பொதுப்பணித்துறை ஊழியர் மாது மயில்களுக்கு 3 வேளையும் உணவு அளித்து வருகிறார். மாது எழுப்பும் ஒலியை கேட்டு அருகில் சுற்றித் திரியும் மயில்கள் அங்கு வந்து தங்களுக்கான இரையை எடுத்துக் கொள்கின்றன. மயில்கள் தோகையை விரித்தாடும் அழகை பலரும் பார்த்து ரசித்துச் செல்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அத்தியாவசிய தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சென்ற 5,475 பேர் மீது இதுவரை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 5,326 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் சில இடங்களில் மக்கள் கூட்டமாக நின்று சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசம் அணியாமல் பேசிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருந்தபோது கொரோனா தொற்று பாதிப்பு பெருமளவு குறையாமல் சராசரியாக 300 முதல் 400 பேர் வரை தினசரி பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது தளர்வுகள் வழங்கப்பட்டு உள்ளதால் தொற்று பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என பொதுமக்களிடையே மிகுந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே வைரஸ் தொற்று பாதிப்பை கட்டுக்குள் கொண்டுவர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.